இந்தாடி பால் சம்பு என்னடி எப்படி பாக்குற நான் 1000 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் 1000 பேர் முதலாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் வெக்கப்படாம வாடி நான் ரொம்ப கைராஸ்காரி அடுத்த வருஷம் பாரு உன் கையில ஆம்பளை புள்ள தான் இருக்கும் போக்க முதலாட்டுல ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க முடியாதடி கூர்க்கட்டவளே உள்ள போனதும் மாப்பிள்ள கால் தொட்டு குமுடு அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு ஏய் மோதரம் மோதரம் டா பாத்து யோ என்னையா மூணை பிடிச்சிட்டான் ஏக்க வரல அப்ப 3000 தான் அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000 அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி ஏ மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும் புரியா ஏ வரல நான் அவ்வளவு சீப்பா மூணு விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன் ஏனாங்க 300 ரூபாய் போடுங்க 3000 தான் கொடுப்பேன் யோ அவர்தான் குடுக்குறீங்கறார வாய்ப்பியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சிட்டு இருக்க சரி சரி மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாய் கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க அடா 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 என்ன சாப்பாடு என்ன குழம்பு செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது ஏண்டா சித்தா வாய்க்கு வக்கணையா குழம்பு வேணும்னு கேப்பியே ஒரு புடி புடி எப்படிடா குழம்பு இருக்கு இருக்கு ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா உழுந்துரும் டேய் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா எங்க இங்க என்ன செம்பகானா முந்தானே கேக்குற
வாயை திறந்து சொல்லுடா, உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவளை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்க வந்தா வருது. சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம், அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு, செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான், இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க. கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா எப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாயில்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னன்னு பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவமாண்ணா. உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான், அதை அவங்க அப்பன்கிட்ட சொல்லி இருக்கிறான், அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் பிடிச்சவா தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான், அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகாரம் இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவன் இல்ல, பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல, அவன் குழந்தம். தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம், இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மாதான் இல்ல, அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையாயிருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். இன்பமே வாசக்கு. என்னங்க, வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சு தரலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த பத்து நாள்ல ஆறு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும், இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாதிரி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாங்க. செத்து போது எனக்கே தெரியாது, இத கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடா, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்னையா இது?
ஐயோ சக்கு அவன் 15000 ரூபாய் தரமுக்குறான் மூடிட்டு வாங்குங்க தலைவரே என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு வாங்குங்க தலைவரே மரியாதை திரும்ப கொடுக்கறே இல்லையா வாய திறந்த தொலைச்சிருவேன் அம்மா நகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா சக்கு 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 ஏன் படுத்தவங்களே சும்மா இருங்க 15000 ரூபாய் வருது நான் சொல்றீங்களா ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே இந்த நல்ல நல்ல எப்படி நான் படுத்த செலவழிப்பேன் மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும் என்னடி காவேரி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது முகத்துல ஒரு பூரிப்பே காணவே என்ன சத்தத்தியே காணோம் இத பாருடி நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா என்னம்மா கண் கலங்கி இருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா இல்ல ஒண்ணுமே இல்லையா என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாக அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதன்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன் நான் ஒரு கீரை தர பேர் சொல்லாத கீரை அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சி மோர்ல கலந்து குடு குடுத்தா ஜெஞ்சினக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா ஐயா வெக்கத்தை பாரு அப்புறம் குவா குவாதா ஐயாவோட யோசனை தான் இந்த மழையவே வாங்க சொன்னேன் ஏற முடியாதுன்னு சார் அதனால தான் இத வாங்கி இருக்கிறார் சில்ற வாங்கிட்டேல்ல நல்ல தோண்டிங்க மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறல தோண்டிட்டு இருக்க இது ஏனலாம் 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னங்கண்டு வாங்கி நடறேன் ஏடா டேய் உரகன் அறிவு வெட்டு போச்சா கட்டாந்திர தென்னங்கண்டு வச்சா பட்டுல போகும் பட்டு போயிரும்ல ஆமா அதுக்கு தான் போய் வேலைய பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா ஏய் வட்ட போட்டு நீ தோண்டது போதும் மேல ஏறி போ ஐயா என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வெட்டிங்கன்னா அவ்வளவுதான் இது கொண்டா எப்படி என்ன அறிவுமணி என்னடா இந்த சத்தம் கேக்கு பாறையில அப்படி தான் கேப்போம் இது வேற சத்தமா இருக்கு மாமட்டி எப்படி டேய் அறிவுமணி என்னடா பானை ஏதாவது சோத்த ஒளிச்சு வச்சிருப்பாங்க அட முட்டா போயலே அது புதையலா 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 பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க ஒளிக்கு வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமிக்கடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம் தூக்கு ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு ஜெஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது ஜெஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு ஜெஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு
கதடி கண்ணு எனக்கு அடைய என்ன வேணும் சொல்லு உனக்கு வைக்க போற மெத்தை இருக்கு அடி வாடி புள்ள வெக்கம் எதுக்கு ஊட்ட போட்டு பூட்டி பார்த்தேன் பிஞ்சு போச்சு தாப்பாடு வானம் பார்த்து மானம் பார்த்து காஞ்சி போச்சு வாய்க்காலு இந்த பாட்டு காரணம் மயக்கணும் அணைக்கணும் இன்னைக்கு எனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு எனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு பூவாச்சு செங்காயாச்சு அது கனியாச்சு இப்போது ஜிஞ்சினுக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு ஜிஞ்சினுக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு நமக்கமா கட்டுவேன் தொட்டு தாடி கண்ணுமணி சொன்னபடி நீ கேளு என்னிக்கணும் இன்பங்களை இனிமேலு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான் நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு விட மாட்டு கூட்டம்தான் வாங்கண்ணா ஆமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் இந்தாங்க கூட்டாம உங்களுக்கு இல்ல அவருக்கு என்னது மோர் விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றா அவருக்கு வேற மோர் கொண்டுறனே எதே உரமாறா இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல கோச்சு கதைன்னு அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு வயித்து உளைச்சலா இருக்கு வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு என்னது மெதுவா குடிப்பா நெஞ்சியா இருக்க ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கணக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ளன்னு சொல்றீங்க உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து வச்சியே திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்து என்ன மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க பிபி நம்ம மாப்பிளே இல்லையே மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார் எனக்கு பாராட்டு வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும் நம்ம பேபி தெரியல இல்ல பாராட்டு அப்புறம் புண்ணு ஆவ் 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 ஆவ்
அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. இருக்கு விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மாலை குடு. ஆ மாலை மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்ட் சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி, இந்த பாரு என் மக உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டையா? உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கடன் தின்னு அப்படியே இருக்கல, அவன் தான் பாக்குறேன். சரியாவே சாப்பிடல, என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சான் பொண்டாட்டிக்கு தான். இல்லங்க, வெத்தலை பாக்கு
நாளைக்கு நம்ம வயல்ல கருது இருப்பு. நான் போய் ஐயன் கூட்டல ஆள் சொல்லிட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். பொண்ணுக்கு தாய் மாமன் நானு, என் மகனுக்கு மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரும்னு எங்க அப்பா உயிர் எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டான். நீ என்னடா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டல என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல? வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம் நினைச்சியா? நெஞ்ச பிளந்துருவேன். ஏன் மறைச்சு சொல்றேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா? இந்த மாதிரி தரங்கட்ட பையனுக்கு கட்டி வைக்க கூடாது. என் மகளை உங்க பையனுக்கு கட்டி வச்சேன், 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க. என் மக கண்கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாடத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல நாலு பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏ, இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசுவீங்க. ஒரு எட்டு எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் மாமா எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கதி. அண்ணா இருப்ப நான் உங்க பிள்ளைகள வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்கண்ணே, ஏற வண்டியில.
உயிர் போனால் அது எனக்கு லாபம் தாண்டி. போலீஸ் ஸ்டேஷன் போடா, நாம் மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறோம்.